என்பவருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். மோட்டிவேஷ்னல் மாடல் அண்ட் இன்ஃபர்மேஷன் போன்ற பதிவுகளை பார்க்க விரும்பினால் கோல்டன் கேட் த்ரிபிளஸ் யூடியூப் சேனலை பாருங்கள். அப்படியே பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது பார்ப்போம். கணபதி முனிவர் என்று ஒருவர் வந்து அவர் வந்து பெரிய தபஸ்வி, நல்லா வந்து தியானம் பண்ணிட்டு வராரு, பல ஆண்டுகளாக செய்துட்டு வராரு. இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பல ஆண்டுகளாக தியானம் புரிஞ்சு வந்தாலும் அவருக்கு அந்த ஞானத்தன்மை என்பது இறைத்தன்மை தான் அவரால் உணர முடியவில்லை. அப்படி இருக்கும்போது 1907 இவருக்கு நம்ம பல வருஷமாக செய்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரமணர் என்ற ஒரு சிறியவர், அதாவது ரமண மகரிஷி, இன்னும் ரமண மகரிஷின்னு பேர் வரல, ரமணர் என்ற ஒரு ஞானி வந்து இந்த விருபாக்ஷ குகையில் இருக்கார். அவர் போய் தான் இன்னும் பார்க்கணும், அவர்கிட்ட போய் தான் நம்ம குறைகளை சொல்லணும். அதாவது பல ஆண்டுகளாக நான் தியானம் செய்துட்டு வரேன், நான் வந்து தபஸ் பண்ணிட்டு வரேன், இருந்தாலும் அந்த என்லைட்டன்மெண்ட்ன்றதே என்னால் அடைய முடியல அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நேராக இந்த ரமணரை பார்க்கறதுக்கு வரார். வரவையில் அருணாச்சலேஸ்வரர் அப்போ தான் அந்த சிலை வந்து அந்த ஊர்வலம் போயிட்டுருக்கு, அங்கே வந்து சாஷ்டாங்கமாக வணங்குறாரு. வணங்கிட்டு அப்படியே வந்து இவர் பார்க்கலான்னு போனால் அங்கே விருபாக்ஷ குகையில் இவர் வெளியில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார் ரமணர். அப்போ அவர்கிட்ட போயிட்டு மனம் உருக கேட்குறாரு, அதாவது நமஸ்காரம் சொல்லிட்டு, நான் கற்க வேண்டிய அனைத்தையும் கற்றேன், நான் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அனைத்தையும் நான் ஜபம் செய்தேன், அதாவது மந்திரங்களை உச்சாடனம் செய்தேன், வேதங்களையும் நான் பயின்றேன், ஆனாலும் என் மனசில் வந்து அந்த தபஸ்ன்றதுக்கு அந்த ஞானன்றது எனக்கு கிடைக்கல, அதை பற்றி என்னால் உணர முடியல அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு நீங்கள் தான் தயவு செய்து எனக்கு ஒரு வழியை சொல்லணும், நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு குருவின் கால்களை விழுவது போல் அப்பேற்பட்ட கணபதி முனிவர் என்பவர் விழுந்து விடுகிறார். எப்பொழுது ஒருவர் வந்து குருவிடம் சரணடைகிறாரோ அப்பொழுதே அவருக்கு வெளிச்சத்தின் பாதை திறக்க ஆரம்பிக்கிறது, சொர்க்கத்தின் பாதை திறக்க ஆரம்பிக்கிறது. அப்படி இருக்கு சொல்ல அப்போ அவர் ரமண மகர்ஷி, அதான் ரமணர் கொஞ்ச நேரம் அவரே பார்க்குறாரு, அதை சைலண்ட்டாக பார்க்குறார். அப்புறம் சொல்கிறார், அதாவது நான் வேதங்களை கற்றேன், நான் மந்திர உச்சாடங்களை கூறினேன், நான் கற்க வேண்டிய அனைத்தும் கற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த நான் சொல்லிருக்கீங்களே, அந்த நான் என்றது எங்கிருந்து வருகின்றது, எங்கிருந்து புறப்படுகின்றது என்பதை நீங்கள் அதை கவனியுங்கள். அதை கவனிக்கிற இடத்துல மனம் வந்து லீனமாகும், மனதை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அத்தோடு வந்து அவர் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த விருபாக்ஷ குகையில் ரமணர்கிட்ட தங்கியிருந்துட்டு அதுக்கடுத்து அவர் ஞான நிலை அடைகிறார். ஸோ இதில் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 20 வருடங்களாக மந்திரங்களை சொல்லிகிட்டு இருக்கேன், 20 வருடங்களாக 30 வருடங்களாக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன், வேதங்களை படித்தேன், பகவத்கீதை படித்தேன், அப்புறம் வந்து குரான் படித்தேன், இப்படின்றதை விட ஒரு ஞான நிலை அடைந்த ஒரு நபரிடம், ஒரு குருவிடம் போய் சரணடையும் போது நிச்சயமாக 1000 மடங்கு பலன் கொடுக்கும். அப்படி தான் ஒரு காலத்தில் ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஜீசஸு, முகமது நபி, ஓஷோ, கிருஷ்ணர், இப்படி பல பல சமயங்களில் அந்த காலகட்டத்திற்கு தகுந்தால்போல் ஞானிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். நாம் தான் அவர்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகையால் உங்களுக்கு ஞானத்தின் மீது வேட்கை இருந்தால், நீங்கள் ஒவ்வொரு நடிகையும் பேரானந்தமாக வாய வேண்டும் என்று நினைத்தால், நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள். அந்த குருவை தேர்ந்தெடுத்தால் நிச்சயமாக நீங்கள் ஞானத்தின் சொர்க்கத்தின் வாசலை அடைய முடியும். இந்த கதை மூலமாக இதுதான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். எப்பாவது திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா, இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிட்டு போயிருக்கு, அங்கே வந்து ரமண மகரிஷியுடைய ஆசிரமம் இருக்குது, போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 100 புத்தகங்களை வாங்கி படிக்கிறதோ அப்படி இருக்கிறத விட அங்கே போயிட்டு தியானம் செய்யுங்க. எப்படி தியானம் செய்யலாம் அப்படின்றது மெடிடேஷன்ன்ற ஒரு வீடியோ நான் போடுறேன், அதை பாருங்கள். அந்த ஆசிரமத்தில் போய் நீங்கள் தியானம் செய்யுங்க. நிச்சயமாக ரமணரின் ஆசீர்வாதத்தால், ரமணரின் அருளால், நீங்களும் அந்த சிவனின் அருளால் ஞானத்தை அடை